நாகராஜாவை கொன்னுட்டேன். இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிட்டியே ருத்ரா. இந்த பாவம் ஏழு ஜென்மத்துக்கும் நம்மளை விடாது. நாகங்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாம் நாம கூப்பிடுற தெய்வங்கள். நீ மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிட்ட, அது பழி வாங்காம விடவே விடாது. இன்னும் 12 வருஷம் நாம நிம்மதியா வாழ முடியாது. எந்த நிமிஷம் எந்த பக்கத்துல இருந்து மரணம் வரும்னு பயத்தோட தான் நாம எல்லாம் வாழணும். நீ செஞ்ச பாவத்துக்கு நம்ம வம்சமே நரகத்தை அனுபவிக்கும். நாகங்களோட கோபம் சும்மா இல்ல. நாகராஜனை கொன்ன அந்த பழி நம்மளை ஏறிச்சிடும். ஐயோ கடவுளே, அம்மா அழாதீங்கம்மா. நான் என் தப்ப ஒத்துக்கிறேன். இந்த பாவத்துக்கும் பிராயச்சத்தனம் ஒண்ணு இருக்கும்ல. பிராயச்சத்தம் பண்ண மட்டும் என்னோட கவலை தீருமா? நீ எவ்வளவு கொடூரமானவன் எனக்கு தெரியாதா? இத பாரு, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுல யாருக்குமே இது தெரியக்கூடாது. கடவுளே, இந்த பாவத்துல இருந்து எங்களுக்கு விமோசனமே கிடையாது. எங்களுக்கு ஒரு வழிகாட்டு. நாகமணி என் கைக்கு வந்து சேர்ந்த மட்டும்தான் என்னால உனக்கு உயிரை கொடுக்க முடியுமா? நாகமணி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற முயற்சிய நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. துஷ்டர்களை எதிர்த்து நிக்க முடியாம எதிரி வீடு வரைக்கும் போய் வெறும் கையோட திரும்ப வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. மனசுல 1000 கேள்விகள் இருக்கு. நான் நினைச்ச காரியம் நிறைவேறாதுன்னு பயமா இருக்குமா? நான் என்னம்மா பண்றது? அந்த பரமசிவன் தான் பதில் கொடுக்கணும்னு நம்பி வந்திருக்க. சிவபெருமானே, இன்னைக்கு அந்த நாகமணிய நீ காட்டியே தீரணும். நாகமணி
என் புள்ள மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டா, செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டா. நாகராஜ கொன்ன பாவம் ஏழு ஜென்மத்துக்கும் பின்தொடரும். மகா பாவம் அது. செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணிடுவோம். சின்ன பசங்க இருக்கிற இந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் காப்பாற்றணும். இந்த குடும்பத்தோட பாரத்தை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நாங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டே போறோம். போற வழியில ருத்ரா செஞ்ச பாவம் எங்களை பின்தொடராம இருந்தா போதும். திடுதுப்பின் ஊரை விட்டு போற சூழ்நிலை வந்துருச்சு. அம்மா ருத்ரா ஏன் இப்படி அவசரப்படுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு ஏதோ பலமான காரணம் இருக்கு. நாங்க செய்யறது சரியா தப்பான்னு எதுவுமே புரியல. விட்டு போற கூடவே இந்த சக்தி இழந்த நாகமணியும் கூடவே எடுத்துக்கிட்டு போறேன். நான் எங்க இருந்தாலும் இந்த நாகமணிக்கு சக்தி கிடைச்ச உடனே இதை கொண்டு வந்து உன்னுடைய உடம்புல வச்சு உங்க உயிரை காப்பாத்துவேன். அது வரைக்கும் இந்த நாகமணிக்கு சக்தி வரணும்னு காத்துக்கிட்டு இருப்பேன். ஆமா, நான் சொன்னதெல்லாம் சத்திய நாகராஜா. கொடுத்த வாக்க நான் காப்பாத்தியே தீருவேன், காப்பாத்திய தீருவேன். நாகமணிய பாதுகாத்துக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு எப்பவும் பெரிய ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்த எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் நீ என்ன கொடுத்த பரமேஸ்வரா? எங்க அப்பா அம்மாவ அந்த துஷ்டம் அழிக்கும் போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நாகத்தையும் நாக லோகத்தையும் எதுக்கு படைச்ச? மனுஷங்க எங்களை கொன்னு அந்த நாகமணியை எடுத்துக்கவா? இங்க கண்ணீரால் அபிஷேகம் வேணுமா? எனக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு தரிசனம் கொடுக்கலன்னா சும்மா இருக்க மாட்டேன். நீ வந்து பதில் சொல்லியே தீரணும். நாகமணி எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நானும் உங்களோட மகள் தான். கைலாசத்தை விட்டு எனக்காக வா. அந்த கிட்டவங்களை எனக்கு காட்டு. நாகமணிய காட்டுதான் உனக்கு கூப்பிடுறேன். உன்கிட்ட நான் எந்த வரமும் கேட்கல. சீக்கிரம் வா பரமேஸ்வரா, நீ வந்தே தீ.
காட்டு. ஐயோ கடவுளே, என்ன நடக்குது இங்க? இனிமே அந்த நாகராணி பத்தி கவலை இல்லை. அதுக்குள்ள நான் இழந்த சக்திகள் எல்லாம் திரும்ப பெற இப்பவே தியானத்துல உட்கார போறேன். உட்கார. பாபா, நீங்களா? நீங்க சொன்ன மாதிரி ஊரை விட்டு போறோம் பாபா. நாங்க இப்பவே கிளம்புறோம். நல்ல விஷயம். அந்த இச்சாதாரி நாகராணிய இப்போ என் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டேன். அடுத்த 12 வருஷத்துக்கு அவளால எதுவும் பண்ண முடியாது. இனிமே அந்த ராஜநாகத்தை நீ மறந்துடு. இனி அந்த ராஜநாகம் வெறும் போனோம். நான் இழந்த சக்திகளை திரும்ப பெற தியானத்துல உட்கார வேண்டியிருக்கு. ஏன் தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உன்னை தேடி வருவேன். கெட்ட சக்திகள் தாண்டவம் ஆடுது. இப்ப யாரோ உன்னை கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. 12 வருஷத்துக்கு உன்னால எதுவுமே செய்ய முடியாது. அமிர்தா, தீய சக்திகள் பிரதோஷ காலத்துல உன்னை கட்டி போட்டுடுச்சு. இனி நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்காக நீ உன்னோட தைரியத்தை விட்டுறாத அமிர்தா. அந்த பரமேஸ்வரன் இருக்காரு, அவரை பிரார்த்தனை பண்ணிட்டே இரு. உனக்காக அந்த ஈஸ்வரனே கீழே இறங்கி உனக்கு உதவி செய்யலாம்.
12 வருஷத்துக்கு நீ வெளியே வர முடியாத ஒரு கட்டுக்குள்ள அடங்கிட்ட. இந்த நேரத்துல அந்த ஈஸ்வரன் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். இனிமே அவர்தான் உனக்கு தாய் தந்தை எல்லாமே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் இன்னும் 12 வருஷத்துக்கு இந்த நிலைமையிலேயே வாழணும்னா எங்க அம்மாவுக்கு நான் எப்படி உயிர் கொடுப்பேன்? நாகமணியை எப்படி கொண்டு வருவேன்? எனக்கு தரிசனம் கொடு, இல்ல என் உயிரை எடுத்துக்கும். அப்பா அம்மா இல்லாத அனாதை ஆயிட்ட நானும் என் உயிரை விட்டு அவங்க கூடயே இருக்க. தரிசனம் கொடுக்கறியோ இல்ல என் உயிரை எடுத்துக்கிறியோ நீயே முடிவு பண்ணிக்கோ. எனக்காக வா பரமேஸ்வரா, இறங்கி வந்து காப்பாத்து. மகளே, பரமேஸ்வரனுக்கு உயிரை வாங்குவதில் ஆர்வம் இல்லை. ஆனா உன்னையே நம்பின எங்க அப்பாவும் அம்மாவும் இப்ப உயிரோடு இல்லையே. காலத்திற்கு முன்னால், அதனுடைய சட்டத்திற்கு முன்னால் யாரும் எதுவும் நிரந்தரம் அல்ல. ஒருத்தனுக்கு தானே ஆயுசு முடியறது வேற, ஆனா ஆசைக்காக அடுத்தவங்களோட ஆயுசு முடிக்கிறது வேற. உன்னையும் உன்னுடைய சூழ்நிலையையும் முடிவு செய்வது காலம்தான். அனைவரும் விதிக்கு கட்டுப்பட்டவர்கள், அதை நீ ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். நான் நாகமணியை தேடிட்டு இருந்தேன், விட்டாம முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு கைதியா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். 12 வருஷத்துக்கு என்ன சிறை பிடிச்சிருக்கீங்க, என்ன காப்பாத்து ஈஸ்வரன். அது முடியாது மகளே. நீ பரமாத்மா வச்சு தீய சக்திகளோட தீய தந்திரங்களை உன்னால சாம்பலாக்க முடியாதா? பெற்ற தாயிடம் இருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பிரிந்துதான் இருந்தார். அந்த ஸ்ரீராமன் கூட தூரமாக செல்ல வேண்டிய நிலை வந்தது. ஆண்டவனாக இருந்தாலும் விதிக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். அப்படின்னா 12 வருஷத்துக்கு நான் இப்படிதான் இருந்தாகணுமா? எங்க அம்மாவும் நாகமணியும் மறுபடியும் எனக்கு கிடைக்காதா? அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சா? இல்லை மகளே, உனக்கு ஒரு காலம் வந்தே தீரும். இந்த கட்டுப்பாட்டிலிருந்து நீ விடுதலை பெறுவாய். எப்போ எப்போ நான் விடுதலையார காலம் வரும்? கவலைப்படாதே, நீ இப்பொழுது இருளில் மூழ்கி இருக்கின்றாய். ஆனால் இருட்டுக்கு பின் சூரிய ஒளி வந்தே தீரும். இது காலத்தின் நியமம். தீயவர்களுடைய அழிவு உன்னால் தான் நடக்கணும். விதியின் முடிவை அனைவரும் ஏற்றுக்கொண்டேதான் ஆகணும். அதுவரைக்கும் நீ என்னை தியானம் செய்து கொண்டிரு. ஓம் நமஸ் சிவாய, ஓம் நமஸ் சிவாய.